ஹாய் லகைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, ஆர்க் சர்வே லெவலோட ஒரு புது கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கேம் பிளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங் என்டர்டைன்மெண்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அதை பற்றி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு டெய்லி பர்சூட் சீரிஸ் தான் கைஸ். அப்படின்னு டெய்லி பர்சூட் நம்ம பார்க்க போறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆம்பருங்கிற ரிசோர்ஸ் எந்தளவுக்கு மிக முக்கியமான ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸோட யூசர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னென்ன, அண்ட் அந்த ரிசோர்ஸை எப்படிலாம் கலெக்ட் பண்ணுறான்றதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பக்கத்தவங்க மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஆம்பர் எப்படிலாம் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சில பர்சூட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ரிவார்டாக கிடைக்கும், அண்ட் கிஃப்ட்டில் கிடைக்கும், அண்ட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஏர் ட்ராப்லையும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லி பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்ம உங்களுக்கு வந்து ஆம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடைச்சிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு வர ரெண்டு ஆம்பர், அண்ட் நாலாவது நாள் வந்து மூணு ஆம்பர், அண்ட் அஞ்சாவது நாள்லேருந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் பத்தாவது நாள்லேருந்து நம்மளுக்கு அஞ்சு ஆம்பர், அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு ரெகுலராக நீங்கள் டெய்லி பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி தாங்க நம்ம கிட்டத்தட்ட 6000 ஆம்பர் கிட்ட நம்ம வச்சிருக்கோம். ஸோ என்னால் கலெக்ட் பண்ண முடியும்னா உங்களாலே கலெக்ட் பண்ண முடியும், மறந்துடாமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டெய்லி பர்சூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைப் இருக்கு. அது என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் பர்சூட் இருக்கு, கலெக்டிங் பர்சூட் இருக்கு, ஹேச்சிங் பர்சியூட் இருக்கு, ஹண்டிங் பர்சியூட் இருக்கு, ஆப்டைன் ஆர்டிஃபெக்ட் அப்படிங்கிற பர்சியூட் இருக்கு, டேர்ம் பண்ணுற பர்சியூட் இருக்கு, சர்வை பண்ணுற பர்சியூட் இருக்கு, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பர்சியூட் இருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி பர்சியூட்டை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட கிரீச்சர், அதாவது வைல்டு கிரீச்சரை நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோட்டோகிராஃபி பர்சியூட் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி பர்சியூட் கம்ப்ளீட் பண்ணுற போகிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நல்லா போட்டுங்க. அப்போ அடுத்த டார்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோகிராஃபி பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன பர்சூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பர்சூட் தான். ஸோ ஃபோட்டோகிராஃபி பர்சூட்டில் எந்த க்ரீச்சரை நம்மளை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெய்லி பர்சூட் ஆன் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி பர்சூட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் நம்மளுக்கு எந்த க்ரீச்சரை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரிப்டரைட், ஸோ அப்படிங்கிற ஒரு க்ரீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரீச்சர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி பர்சூட்டில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய பர்சூட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீச்சர் வந்து அண்டர் வாட்டருக்குள்ளே, அதாவது சீயோட தரைப்பகுதியில் மட்டும்தான் இருப்பான். ஸோ அவன் நீந்தக்கூட மாட்டான், தரைக்குள்ளே நடந்துட்டு தான் இருப்பான். ஸோ இவனை பார்க்குறதுக்கு அந்த இறால் ஃபிஷ் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியானா எடுத்துக்கலாம். பட் இவனுக்கு ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் யூரிப்டரைட் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு வாட்டி நம்மளை அட்டாக் பண்ணாலே போதும் கைஸ், நம்மளுக்கு டோர்பர் இன்க்ரீஸ் ஆகி அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகிடுவோம். ஸோ அதுவும் கொஞ்சம் டஃப்பான இடம் தான். ஸோ நம்ம யூரிப்டரைட் வந்து சீ க்ரீச்சருங்கிறதுனால அண்டர் வாட்டருக்குள்ள போய் தான் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு வரணும், அதுவும் வைல்டில் இருக்கக்கூடியது. ஸோ இவன் எங்கெங்கெல்லாம் ஸ்பென் ஆவான் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இவன் எல்லா இடத்துலையுமே ஸ்பென் ஆவான், பட் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலோட தரப்பகுதியில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். அதாவது கடலோட அடிப்பகுதி ரொம்ப ஆழம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே ஸ்பான் ஆகும். ஸோ இவன் ரொம்ப ரேரெலாம் சொல்ல முடியாது கைஸ், நார்மலாக கீழே கடலோட தரப்பகுதிக்கு போனீங்கனாலே தெரியும், ஈஸியாக உங்களால் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு மோட்லேயும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது என்னென்ன மோட்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி மோட்லேயும் நம்ம இந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஹார்ட் மோட்லேயும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இவனை கம்ப்ளீட் இந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த க்ரீச்சர் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இச்சியை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பர்சியூட்டுக்கெலாம் நம்ம கடலோட அடிப்பகுதி வரைக்கும் போகணும். ஸோ மற்ற கிரீச்சர்ஸ் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து இச்சி எடுத்து தான் போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டூல்ஸ் எல்லாம் வெளியில் வந்து நின்றுட்டுருக்கேன் நம்மளோட காம்பவுண்டை விட்டு. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு நம்ம இச்சி எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட ஸ்கூபா டேங்க் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆக்சிஜன் அந்தளவுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போன உடனே ஸ்பான் ஆகிடுவானா ரெண்டர் ஆகிடுவானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கொஞ்சம் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்கூபா டேங்க் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கிற பட்சத்தில் ஸ்கூபா டேங்க் இல்லாமல் லேசரஸ் சவுடர் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களால் ஈஸியாக இந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ லேசரஸ் சவுடர் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்சிஜன் எடுத்துக்கிறது கம்மி பண்ணுவான். ஸோ அதனால் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ஸ்பீடாக குறையாது, ரொம்ப ஸ்லோவாக குறையும். ஸோ அந்த 10 நிமிஷம் வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் ஃபோட்டோகிராஃபி பர்சூட்டு கம்ப்ளீட்டே பண்ணிட்டு வந்துடலாம். பட் இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா, ஹார்ட் சீரீஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு கிளிச்சு மூலிமா எனக்கு ஆம்பர் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ஓல்டு சேவுக்கு போனதில் நம்ம வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி தான் சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற பர்சூட் வந்து ரெண்டு ஆம்பர்லேருந்து கிடைக்கும். ஸோ ஒரு கிளிச்சு மூலிமா நம்மளுக்கு கிடைக்காம போன ஆம்பரை ரீகலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற பார்க்கும்போது நம்மளுக்கு அது கிடைக்காமல் போயிடுச்சு. ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பர்சூட் நீங்கள் ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க, ஒரு நாள் உங்களுக்கு அந்த 10 ஆம்பர் கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பர்சூட் கம்ப்ளீட் பண்ண போதும் பண்ணதுக்கப்புறமும் கிடைக்காமல் போயிருச்சுன்னா, நீங்கள் ஏற்கனவே சேவ் வந்து கரெக்டான
அந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேவுக்கு போங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு சேவுக்கு போகாதீங்க. பரவாயில்ல, 10 அம்பர் போனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் பழைய சேவுக்கு போகிறேன்னு அதுக்கு முதல் நாள் அதாவது பர்சூட்டே கம்ப்ளீட் பண்ணதுனால போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடலோட அடிப்பகுதியில் தாங்க சுற்றிக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போங்க, ஏன்னா 2.5 hours கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். அண்ட் இவன் தாங்க இருப்டராய்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருப்டராய்டு வந்து ஸ்பானாய் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவனுங்களை ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு நீங்கள் இச்சி மேலே உட்காந்துட்டே ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கீழே இறங்கி தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இச்சியை உங்களை ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் உங்களால் இறங்கிட்டு திருப்பி குயிக்காக ஏற முடியாதுன்ற சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணிட்டு போகும்போது உங்களை இச்சி ஃபாலோ பண்ணும். ஸோ கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஏறிக்கிற முடியும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃபாலோ கொடுக்கல. ஸோ எப்போவுமே ஈஸியாக போய்ட்டு ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு நம்ம வந்துடுவோம். ஸோ அதனால் அப்படி போனோம். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனையாக போச்சுன்னா நம்மளுக்கு ஈஸி மோட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ணி போயிட்டு நம்ம ஈஸியாக இந்த மோடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெட் கலரில் இருந்தது. ஸோ அந்த இருப்டராய்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ க்ரீன் கலர் ஆகி சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்சூட் கம்ப்ளீட் ஆகி 15 அம்பரும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துருந்தீங்கன்னால தெரிஞ்சிருக்கோம் இந்த பர்சூட் ரொம்ப ரொம்ப ஈஸியான பர்சூட் தாங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம், லெஃப்ட் சைட் ஸ்க்ரால் பண்ணோம், ஃபோட்டோ மோட் இருந்தது, ஃபோட்டோ மோட் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இருப்டராய்டு கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தாச்சு, பர்சூட்டும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து இந்த டெய்லி பர்சூட் ரெகுலராக ஒரு நாள் கூட விடாமல் கம்ப்ளீட் பண்ணி 15 அம்பரம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இவனை கில் பண்ணி இவனை ஏர் ரெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இவனை ஏர் ரெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆயில் கிடைக்கும், அண்ட் சிட்டின் கிடைக்கும், அண்ட் ரா மீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிக்கா பெல்லாம் கிடைக்கும். ஸோ பட் நம்மளுக்கு இந்த 3 இருப்டராய்டை கில் பண்ணும் போதும் நம்மளுக்கு எந்த ஒரு பிளாக் பெல்லும் கிடைக்கல. ஸோ பரவாயில்ல. ஸோ நீங்கள் 2 ஜோவ் எடுத்துகிட்டு வந்து நார்மலாக நீங்கள் ஹேர்வெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகும்போது கில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பெல் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இவனெல்லாம் கில் பண்ணும்போது நம்மளுக்கு பிளாக் பெல் கிடைக்கும், சிலிக்கான் பல்ஸ் கிடைக்கும், ஆயில், சிட்டின், ராமீட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும். ஸோ இவனை கில் பண்ணி ஹேர்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிளாக் பெல் தேவைப்படுது. உங்களுக்கு அந்த பிளாக் பெல்க்கான டெய்லி பர்சூட் வந்துருச்சு. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஃபிஷிங் மூலிமா உங்களுக்கு பிளாக் பெல் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட 2 ஜோவோ இல்லை இச்சியோ இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கேருந்து பொறுமையாக கில் பண்ணி கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாகவும் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸி மோடில் ரொம்ப ரொம்ப குயிக்காகவே நம்ம இந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நம்ம ஹார்ட் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிறதே ஸ்னோரிஜியன் தான். ஸோ ஸ்னோவில் போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் அந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டேங்க் இருந்தால் ஸ்கூபா டேங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூபா டேங்க் இல்லாதவங்க லேசரஸ் சேவ்டரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இவன் எங்கெங்கெல்லாம் ஸ்பான் ஆவான்னு பார்த்தீங்கன்னா கடலோட அடிப்பகுதியில் தரையை ஒட்டி தான் ஸ்பான் ஆகியிருப்பான். ஸோ இவன் மேலெல்லாம் வரமாட்டான். ஸோ மற்ற க்ரீச்சர்ஸ் மாதிரி மேலேயோ இல்லை சென்டராகவோ இருக்க மாட்டான், கடலோட தரப்பகுதியில் மட்டும்தான் இவன் இருப்பான். ஸோ ஈஸியாக உங்களால் ஃபைன் பண்ணிக்க முடியும். பட் அவனோட சைஸை பொறுத்து உங்களுக்கு ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கடலோட அடிப்பகுதியில் ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்களா, நீங்கள் டர்ன் பண்ண வச்சிருக்க க்ரீச்சர் அங்கே ஓட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னாலே போதும் இந்த பர்சூட் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி நம்ம ஈஸி மோடில் கிளியரும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் மோட்டில் தாங்க இந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறதே ஸ்னோ ரிஜியன் தான். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளை கில் பண்ணக்கூடிய க்ரீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்கிற எல்லா க்ரீச்சரும் நம்ம நார்மலாக நீங்கள் ஸ்விம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை எல்லா க்ரீச்சரும் அட்டாக் பண்ண வரும். அதுவே இச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எந்த ஒரு க்ரீச்சரும் உங்களை அட்டாக் பண்ணாது. ஸோ என்ன இது வரைக்கும் எந்த ஒரு இச்சி எடுத்துகிட்டு போகும்போதும் எந்த ஒரு க்ரீச்சரும் நம்மளை அட்டாக் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த இச்சியை வச்சு இந்த பர்சூட்ஸ் எல்லாமே அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்க பர்சூட்ஸ் எல்லாமே நான் இதை வச்சு தான் டர்ம் பண்ணுறதுக்கும் சரி இந்த மாதிரி பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இந்த இச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இச்சியை எப்படி டர்ம் பண்ணும் அண்ட் அவனோட யூசர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் நம்மள்ட்ட ஹார்ட் மோடை பொறுத்த வரைக்கும் லேசரஸ் சவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மள்ட்ட அதாவது ஸ்கூபா டேங்க் இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் அந்த லெவலில் இன்னும் வரவே இல்லை. ஸோ அவனோட ஹார்மர் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு லேசரஸ் சவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லேசரஸ் சவுடர் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், லேசரஸ் சவுடரை நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க. அந்த பஃபி உள்ளே இருக்கும், அந்த பார்லாம் போட்டு நம்மளுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 to 15 minutes கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பஃபு. ஸோ அந்த பஃபி இருக்கும்போது உங்களெல்லாம் ஆக்சிஜனை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ ஆக்சிஜன் குறையிற லெவல் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஸோ அந்த பஃப் இருக்கிற வரைக்கும். ஸோ அதனால் உங்களை ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே உங்களால் அண்டர் வாட்டருக்குள்ளே சர்வை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சர்வை பண்ணும்போது உங்களால் ஈஸியாக இந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் சைடு அதாவது நம்மளோட அண்டர் வாட்டருக்குள்ளே தரப்பகுதியில் போய் தேனினாலே போதும் இந்த இருப்டராய்டு வந்து குரூப்பாக தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ 2-3 பேராக தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ ஈஸியாக இவனை ஃபைன் பண்ணி இவனை ஈஸியாக ஃபோட்டோகிராஃபியும் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா
இவனை இறங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது இவனால் என்னோட ஸ்பீடாக இவன் மேலே உட்கார முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு தான் இவனை ஃபாலோ கொடுத்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பர்சூட் கம்ப்ளீட் பண்ணும்போது உள்ளே எடுத்துகிட்டு போகிற நீங்கள் இச்சே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவனை நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது ஒரு க்ரீச்சர் உங்களை அட்டாக் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் ஸ்விம் பண்ணி போனீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களோட டேர்ம்டு க்ரீச்சரும் வந்துடும். ஸோ நீங்கள் டேர்ம் பண்ணி வச்சிருக்க க்ரீச்சரும் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் பொறுமையாக நம்மளால் இறங்கி ஈஸியாக இந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தப்பிச்சும் போயிட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம ஃபைனலாக நம்ம ஈரோட்டர் இடம் கண்டும் பிடிச்சிட்டாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள சுற்றி பார்த்திங்கன்னா ஆங்கிலர் ஃபிஷ் தான் சுற்றிட்டு இருக்கேன், நான் ஈல் ஃபிஷ் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. ஸோ ஈஸியாக இவங்களை கம்ப்ளீட்டாக இந்த பர்சி ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கைஸ் லெஃப்டில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கேமரா மோட் வரும். ஸோ கேமரா ஆன் பண்ணிவிட்டு அந்த எந்த க்ரீச்சரை நம்மளை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க அந்த க்ரீச்சரை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அந்த ரெட் கலரில் இருக்கிற ஸ்கொயர் வந்து க்ரீன் கலராக மாறும். ஸோ அப்போ சேவ் பண்ணிங்கனாலே போதும் இந்த பர்சூட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் மோடில் பர்சூட் கம்ப்ளீட் பண்ணி 10 ஆம்பர் கலெக்ட் பண்ணிட்டேன். பட் இது எனக்கு சேவ் ஆகாமல் கிராஷ் ஆகி வெளியில் போயிடுச்சு. ஸோ வெளியில் போன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி உள்ளே வரும்போது டெய்லி பர்சூட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் அந்த ஆம்பர் எனக்கு கலெக்ட் ஆகலை. ஸோ அதனால் எப்பவுமே நான் இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன்ற ஞாபகத்தில் வெளியில் போய்ட்டு திருப்பி பழைய சேவிலேருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நேற்றுக்கான பர்சூட் அதாவது ஃபிஷிங் பர்சூட் இருந்துச்சு. ஸோ அந்த பர்சூட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணாமல் விட்டுட்டுருக்கேன். ஸோ அதை பண்ணிவிட்டு வச்சுருந்தேன்னா எனக்கு ரெகுலராக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிச் இருக்கும்போது நீங்கள் அந்த சேவிலேருந்து வெளியில் போய்ட்டு திருப்பி வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ வெளியில் அப்படியே வெளியில் போனாலும் இந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ணி இருக்கும்போது ஒரு சேவ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய்ட்டு ஓல்டு சேவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இச்சியை டக்குன்னு ஏற முடியாமல் கொஞ்சம் ஸ்விம் பண்ணி தான் வந்து ஏறணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளை ஆங்கிலர் ஃபிஷ்ஷு மற்ற ஃபிஷ்லாம் நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டுங்க. ஸோ பரவாயில்ல, ஈஸியாக நம்ம வந்து இச்சி மேலே ஏறி இந்த ரெண்டு மோட்லேயும் இந்த ஃபோட்டோகிராஃபி பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆம்பரும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னால் இந்த பர்சூட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ண முடியும்னா உங்களாலையும் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ண முடியும், மறந்துடாமல் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி பர்சூட்டில் ஏரியப்டர் ரைட் எங்கெங்கெல்லாம் ஸ்பான் ஆகும், அவனை எப்படி ஃபோட்டோகிராஃபி பர்சூட் எப்படி கம்ப்ளீட் பண்ணும் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கு நல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தர்ட் ப்ரைஸ் போகும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ அதை குற்றம் குறை இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது விட்டு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ட்ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.